எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கும் வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் வந்து நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் வந்து சிறுபருப்பு வந்து இன்றைக்கி வேக போட்டிருக்கேன். சாம்பாருக்கு இன்றைக்கி சிறுபருப்பு போட்டு தான் வைக்க போகிறேன். அப்புறமா காய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், கேரட், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சிக்கிறேன். பருப்பு வந்து வேகிற கொஞ்சம் வெந்ததுமே அதில் வந்து ஒரே ஒரு பல்லாரி சின்னதாக அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். அப்படியே பருப்பு வேகும்போது அதுவும் வேகும். இப்போ புளி கரைச்சி வச்சுருந்ததை காயோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு தனியாக வேக வச்சுருக்கோம், காய் வந்து தனியாக வேக வைக்க போகிறோம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம் காயை. மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனால காயில் நல்லா பிடிக்கும், உப்பு எல்லாமே காயில் நல்லா பிடிச்சிரும். இப்போ ஓரளவுக்கு காய் எல்லாமே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வெந்துருச்சு ஆல்ரெடி, கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மேலே மல்லியிலை தூவிக்கலாம். அப்புறமா தாளித்து ஊற்றணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சாம்பாருக்கு வந்து வெங்காயம் போட்டு தாளித்து போட்டால் நல்லாயிருக்கும், எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுமே கருகப்புள்ள ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி சாம்பார். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.